அன்பிற்கினியவர்களே வில்லியனூர் அன்னையின் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு அன்புகலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய புனிதர் என்ற தொடர் நிகழ்ச்சியிலே இன்று மார்ச் மாதம் முப்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை நாம் கொண்டாடுகின்ற புனிதருடைய பெயர் கசோரியா நகர் புனித லுட்விகோ என்பவராவார் இவர் ஒரு இத்தாலிய பிரான்சிஸ்கன் துறவியானவர் அற்புதமான ஒரு சமூக சீர்திருத்தவாதி சமூக சேவையாளர் இவருடைய இயற்பெயர் ஆர்காஞ்சலோ பால்மந்தியரி என்னும் பெயர் கொண்ட இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டிலே நேப்பல்ஸ் நாப்பொலி என்று இத்தாலி மொழியிலே சொல்வார்கள் நேப்பல்ஸ் என்ற நகரத்திலே பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும் ஒரு நல்ல அறிவாளியான குழந்தை என்று மக்கள் மத்தியிலே இவர் செய்கை இவருடைய வாழ்வு இவருடைய நடவடிக்கைகளையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள் இவர் தச்சு பணியிலே பயிற்சி பெற்றவர் இருந்தாலும் கூட அறிவார்ந்த வகையிலே பல துறைகளிலே இவர் பாண்டியத்தியம் பெற்றிருந்தார் என்பது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை மேலும் இவர் ஒரு துறவு இல்லத்திலே அந்த நாப்பொலி என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய பிரான்சிஸ்கன் துறவு சபையிலே சேர்கின்றார் ஐந்து ஆண்டுகள் அங்கே பயிற்சி பெறுகின்றார் இந்த பயிற்சியை முடித்த பிறகு அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் இவ்வாறு குருவான பிறகு அதே இடத்திலே இருக்கக்கூடிய அவருடைய கல்லூரியிலே வேதியியல் மற்றும் கணிதம் மற்றும் மெய்யியல் இவைகளையெல்லாம் தத்துவ கற்றுக் கற்றுக்கொடுக்கின்ற ஆசிரியராக பணி அமர்த்தப்படுகின்றார் இருப்பினும் கூட இவருடைய ஆர்வம் இவருடைய ஆசையெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அதிகமாக இவருடைய கவனம் இருந்தது எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய இந்த பாரம்பரியமான குருத்துவ துறவு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவராக முழுமையாக தன்னை ஏழை எளியவர்களுக்கு அர்ப்பணித்து கொண்டார் எனவே நாப்பொலி இந்த நெய்பல்ஸ் என்ற இடத்திலேயும் ஃப்ளாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஃபிரன்சே என்ற இடத்திலேயும் அசிசி என்ற இடத்திலேயும் இதெல்லாம் கொஞ்சம் அருகருகிலே இருக்கக்கூடிய பெரிய இடங்கள் இந்த இடங்களிலே முதலிலே அவர் அனாதை இல்லங்களை அமைத்தார் மருத்துவ மனைகளை தோற்றுவித்தார் பிறகு அடிமைத்தனத்திலிருந்து அப்பொழுது ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து பல சிறு பெண்களை இளம் பெண்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து இத்தாலியில் வைத்திருந்தார்கள் அவர்களை எல்லாம் விடுதலை செய்து மறுவாழ்வு இல்லங்கள் அமைத்து அவர்களையெல்லாம் பாதுகாத்து பராமரித்து வந்தார் வயது முதிர்ந்தவர்கள் வயோதிகர்கள் மற்றும் யாரும் இல்லாத ஒரு நிலையிலே தனிமையில் இருந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு இல்லத்தை ஏற்படுத்தி அவர்களையும் பராமரித்து வந்தார் இவ்வாறு இந்த பணிகளை எல்லாம் அவருக்கு பின் தொடர்ந்து செய்வதற்காக தன்னோடு இணைந்து செய்வதற்காக சாம்பல் நிற துறவியர் என்ற ஒரு சபையை உருவாக்கினார் கிரே ஆப் ஆஃப் சேரிட்டி என்ற ஒரு சபையை உருவாக்கினார் ஏன் சாம்பல் நிற என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த உடையானது சாம்பல் நிற உடை எனவே தான் அவர்களை சாம்பல் நிற உடை அணிந்த துறவுகள் என்று சொன்னார்கள் பெண்களுக்கான அதே துறவு சபையினுடைய ஒரு தனி கிளையை ஆரம்பித்தார் பிரான்சிஸ்க் சிஸ்டர்ஸ் ஆஃப் சென்ட் எலிசபெத் என்று அவர்களுடைய பெயர் கொண்ட அந்த சபை இன்றைக்கு பல இடங்களிலே இது பணியாற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக அன்புக்குரியவர்களே அமெரிக்க ஐக்கிய நாடுகளே ஒரு காலகட்டத்திலே நியூ ஜெர்சி என்ற இடத்திலே மற்றும் நியூயார்க்கினுடைய தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய புருக்லின் என்ற இடத்திலெல்லாம் இவர்களுடைய பணி சிறப்பாக அமைந்திருக்கிறது காரணம் இத்தாலியிலிருந்து புலம் பெயர்ந்து அமெரிக்காவுக்கு சென்று வாழ்ந்த அந்த மக்களுக்கெல்லாம் இவர்கள் சிறப்பான பணியாற்றியிருக்கின்றார்கள் இவ்வாறு பணியாற்றிய இவருடைய சபை இன்றும் நமது இந்திய நாட்டிலே கூட இருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கிறது இவ்வாறு இவர் கடின உழைப்பை கொடுத்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாள் மார்ச் மாதம் முப்பதாம் நாள் தனது எழுபத்தி ஓராவது வயதிலே இறந்தார் அன்புக்குரியவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினான்காம் தான் இவர் புனிதர் என்று அறிவித்து திருச்சபைக்கே கொடுத்தார் அன்புக்குரியவர்களே ஒரு புனிதர் என்று சொல்லக்கூடியவர் ஆலயத்திலே அமர்ந்து ஜபிக்கின்றவர் மட்டும் அல்ல தன்னோடு அந்த புனிதத்தை வைத்துக் கொள்கின்றவர் அல்ல மாறாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதிலே சேவை புரிவதிலே மற்றவர்களுடைய தேவையிலே உதவி செய்வதில்தான் இருக்கிறது என்பதை தனது செயல் வடிவாக காட்டிய இந்த புனிதருடைய வாழ்வை நாமும் கடைபிடிப்போம் இறை வழியில் வாழ்வோம் பிறரன்பு பணிகளை செய்வோம் நன்றி மரியே வாழ்க